नमः शिवाय। சும்மா இருத்தல். எப்போ மனம் எண்ணமற்று சும்மா இருக்க முடியும்? எதுவும் எனது இல்லை என்றும், எதுவும் எனது கையில் இல்லை என்றும், என்னால் பயிரை விதைவிக்க முடியுமே தவிர விளைவிக்க முடியாது என்றும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனால் படிக்க வைக்க முடியாது என்ற நிலையை புரிந்து கொண்டால் மனம் தானாக அமைதி பெற்று எண்ணங்களற்று சும்மா இருக்க முடியும். இந்த நிலையை அடைவதற்கு தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள்பற்றும் நீங்கினால் போதும், சும்மா இருத்தல் சாஸ்வதமாகும். என்ன புண்ணியம் செய்தேனோ